வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். நடைபாதை கோயில்களை அகற்ற வேண்டும் என்று 2006 ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாநில அரசுக்கு பல்வேறு தாக்கீதுகளை அனுப்பியும் கூட மாநில அரசுகள் இதில் ஆர்வம் காட்டி செயல்படவில்லை. இதனால் ஆத்திரம் அடைந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், நடைபாதையில் கோயில்கள் கட்டுவதே கடவுளை அவமதிப்பதாகும், பாதையின் குறுக்கே கோயில் கட்டுவதை கடவுள் ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்று உச்சநீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். 2006 ஆம் ஆண்டு குஜராத் மாநில உயர்நீதிமன்றம் அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து நடைபாதை கோயில்களையும் இடித்து தள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து இப்பொழுது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2006 முதல் நிலுவையில் இருக்கும் பொதுநல வழக்கையும் கவனத்தில் கொண்டு மாநில அரசின் தலைமைச் செயலாளர்கள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதையும் கண்டித்திருப்பதோடு 2 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்திற்கு மாநில அரசின் தலைமை அதிகாரிகளை அழைப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நடைபாதை கோயில்களை அகற்ற வேண்டும் என்று பெரியார் இயக்கத்தினர் சொன்னால் அது இந்துக்களை புண்படுத்துகிறது என்றும், கடவுளின் விரோதிகள் என்றும் ஓலமிடுவதும் கூச்சலிடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நடைபாதை கோயில்களை அமைப்பதே கடவுளை அவமதிப்பதாகும் என்று உச்சநீதிமன்றமே கூறியிருக்கும் போது, உச்சநீதிமன்றமும் கடவுளை அவமதிக்கிறது என்று இவர்கள் கூறப்போகிறார்களா? நடைபாதை கோயில்கள் என்பவை இப்பொழுது வியாபார நிறுவனங்களாக, கூட்டாளிகள் பங்கு போடும் பணவர்த்தனை பெரிய நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.